எதுவுமே அதில் இல்லை. நீ எவ்வளோ வெறுப்பு ஏற்றமே சொல்கிறோம் நான் ஏதாச்சும் இல்லை ஜி. ஆமாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு. ப்ளூ கலர் ஜர்க்கின் போட்டால் அவன் போலீஸ் ஆயிடுறா, என்ன கதையோ. வேணாண்ணா இன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே, நான் எதுவும் நான் பேச விரும்பல, விடுங்க ப்ரோ. படம் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், ஒரு ஸ்மோக்கிங் ஸ்டில்லாம் ஃபர்ஸ்ட்ல கொடுத்தாங்க, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனு. அப்பா ஒன்றுமே இல்லை படத்தில், வேஸ்ட் வேஸ்ட் ஒன்றுமே இல்லை படத்தில், ஸோ டிசப்பாயிண்டட். ஒன்றுமே இல்லை ஸ்டோரி இல்லை, ஒன்றுமே இல்லை, கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஃபைட் சீன்ஸ்லாம் இல்லை, சும்மா விக்ரம் அப்படியே வாக் பண்ணுறாரு போகிறாரு வர்றாரு அவ்வளோதான். படமே ஒன்றுமே இல்லை படத்தில், நத்திங். இப்படியே போனால் விக்ரம் அவுட் ஆஃப் த ஃபீல் தான். 100 துப்பாக்கி வச்சுருக்காங்க, ஒரு போலீஸ்காரன் 100 துப்பாக்கி வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன. நீங்கள் படத்தை போய் பாருங்கள், நீங்கள் படத்தை போய் பாருங்கள். மைக் எடுத்து நானே நீட்டவங்க முன்னாடி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெம்பு தான், நீங்கள் பார்க்கலாம் தயவு செஞ்சு. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் போய் பாருங்கள். டிசப்பாயின்மெண்ட் தான் தலைவர், என்ன டிசப்பாயின்மெண்ட் தான் மறுபடியும். எப்போ தலைவர் நல்ல படம் எடுப்பார்னே தெரியலையே. ஸ்லோ இல்லை படம், எவ்வளோ ஸ்லோ வேணால் போட்டோம் பார்க்கலாம், ஆனால் படத்தில் கண்டென்ட் வேணும்ல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயிற்றில் வந்து ஒருத்தி ஏறி மிதிக்கிறா, அவள் அழுதுகிட்டு இருக்கா, என்ன உயிர் போவாதா அவங்களாம் இம்மார்ட்டலா, ஒன்றுமே புரியல எனக்கு, விடுங்க. சாங்ஸ் வந்து ஒரு சாங்கு, அது வந்து ஒரு 3 மணி நேரம் ஓடுது, படமே 2 மணி நேரம் தான், என்ன என்ன எதவோ. விடுங்க, படம் சுத்தமாக நல்லா ஜி. விக்ரம் காண படம் இல்லை அது, அவ்வளோதான், கதையே கிடையாது. 0.1% கூட கதைன்னு ஒன்றும் படத்தில் இல்லவே இல்லை, சரியா. ஒரே ஒரு லைன் தான், ரொம்ப போரிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சரி புரியல, செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்கன்னு நினச்சோன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஒரே ஒரு லைன் தான், 1 நிமிஷத்தில் சொல்லிடலாம் அந்த 2.5 நேரம் படத்தை, ஒரே 1 நிமிஷம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது கதை. வேஸ்ட், ரொம்ப ஸ்லோவாக போகுது. கான்செப்டே இல்லை, கான்செப்டே இல்லாமல் 2.5 மணி நேரம் நீங்கள் உங்கள் ஒரு ஆடியன்ஸை நீங்கள் எப்படி உட்கார வைப்பீங்க? ஒரு மாஸ் ஹீரோ அவர், அவரை நீங்கள் அவர் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு ஃபேன் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு வருவான், அவனை நீங்கள் 2.5 மணி நேரம் எப்படி உட்கார வைப்பீங்க? அதை எதிர்பார்த்து வந்து ஒன்றுமே இல்லை, முடியல. டிசப்பாயிண்டட் ப்ரோ, விக்ரம் ஃபுல்லாகவே இல்லை, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு டைலாக்கே இல்லை, ஒன்லி அவருக்கு போர்ஷன் மட்டும் பார்க்கணுன்னா பார்க்கலாம், அதுக்காகவே எத்தனை படம் பார்க்குறது அந்த மாதிரி இருக்குது. படம் பார்க்கலாம், ரொம்ப பொறுமை வேணும், பொறுமை இல்லைனா அவள்தான் வெறுத்து வெஞ்சி வெந்துருங்க இந்த மாதிரி. ஆக்டிங்னா வாட கொஞ்சம் வாடாதீங்க, ஆக்டிங் மாதிரி நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன படம் பார்க்க முடியல அவள் தாங்க அதிகமாக சொல்ல முடியாது எங்களால். விக்ரம் தான் விக்ரம், அதோட முடிஞ்சிச்சு, அவர் கொடுத்த போர்ஷன் இல்லை. கமெண்ட் சொல்ற அளவுக்கு இல்லை, கமெண்ட் ஒரே ஒரு சாங் தான் இருக்கு படத்துல, அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஹா இல்லை, டைலாகும் கிடையாது, நடந்துகிட்டே இருக்காரு, காமெடியும் இல்லை, எதுவுமே இல்லை, ஜானர் ஒண்ணு கூட இல்லை. ஒரு தடவை கூட பார்க்க முடியாது படத்தை, ஒரு தடவை கூட. ஆமா தயவு செய்து எங்க போயிடாதீங்க, அதுவும் 195 ரூபா கொடுத்தலாம், தயவு செய்து போய கூட 10 ரூபா டிக்கெட்ல வந்துருக்கணும் படத்துக்கு. ஒரு தடவை பார்க்கலாம், விக்ரம் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம் படம், அவ்வளோதான். காமெடி கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸில் பிடிக்காது, ஃபுல்லாக த்ரில் மட்டும் தான் இருக்குது படத்தில். காமெடி கிடையாது, பாட்டு கிடையாது, ஃபுல்லாக சஸ்பென்ஸாக அப்படியே ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கும், ஸ்லோவாக புரியாமல் புரிஞ்சு கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது படம், அவ்வளோதான். ஃபைட் சூப்பராக, ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் எதுவுமே வரல, செகண்ட் ஹாஃப் வராரு, ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு ப்ரோ ஒரு முறை பார்க்கலாம், அவ்வளோதான், அவ்வளோ அதுக்கு மேலே பார்க்கவே முடியாது படத்தை. விக்ரம் சார்க்காக படம் பார்க்கலாம் அவ்வளோதான், மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லை. விக்ரம்காக படம் பார்க்கலாம், விக்ரம் சார்காக பார்க்கலாம். கெட்டப் லுக்கு, மாஸ் லுக்கு, ஏன்னா அதான் அவருக்காக பார்க்கலாம். புரியல போகுது படம், படம் ஸ்லோவாக தான் போகுது, விக்ரம் சார்காக மட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான், மற்றபடி எதுக்காக படத்தை பார்க்கவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் தான் படமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவுமே ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்ட் தான், ஆவரேஜ் தான் ப்ரோ. அப்புறம் இல்லை, இப்போ விக்ரம் ஃபுல்லாக படத்தில் இல்லாத மாதிரி இருக்கு, அதுதான் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக இல்லை. விக்ரம் டைலாகே ஒரு 10 எண்ணி சொல்லிடலாம், 10-15 தான் இருக்கும் டைலாகு, பேச்சு வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. விக்ரம் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணியிருக்கலாம், இன்னும் தலைக்கு இது போடலை, தீனி போடாத மாதிரியே இருக்குது, அதான் பிரச்சனை. ஆ போர்ஷன் கம்மியால் நான் பக்காவாக இருக்கு, கெட்டப்லாம் சூப்பராக இருக்குல்ல, பட் அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை, இம்பாக்ட் இல்லை. த்ரில்லாக இருக்கும் படம் பார்க்கலாம், ஒருத்தர் எல்லாமே ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே த்ரில் மூவியாக பார்த்தா நல்லா இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் காமெடி இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, த்ரில்லர் மூவியாக பார்த்தா ஒரு டைம் நல்லாயிருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படியே படம் ஓரியன்டாக போயிட்டுருக்கு மூவ, அதனால் ஃபைன் சீன்ஸ்லாம் பெருசு, ஸ்டண்ட் அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ரம் ஃபேன், அதனால் எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்தது, ஸோ டைலாக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் இஸ் சூப்பர். என்ன சொல்கிறது, ஸ்டைலாக இருக்குது, மேக்கிங்லாம் நல்லாயிருக்கு, விக்ரம் நல்லாயிருக்காரு, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் படம், ரொம்ப நல்லா இருக்குது. விக்ரம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க எங்கள் ஹீரோஸ் கூட அந்த பிறகு நடிப்பாங்களான்னு தெரில, இவர் சூப்பராக நடிச்சிருக்காரு.
மாஸ் ஏன்னா டைலாக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 lines இருக்கும் அவருக்கு டைலாக் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் வர ஒவ்வொரு சீனையும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆடியன்ஸு. பயங்கர மாஸ் இருக்குது இந்த படத்தில் அவருக்கு. மியூசிக் செம்மையாக போட்டுருக்காங்க. அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவே வந்து இவருக்கு ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் இந்த படம். அக்ஷரஹாசனும் நல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் த்ரில்லரு. ஸோ நம்மளை அந்த விறுவிறுப்போடவே கூட்டு போவோம். கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க எல்லாருமே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். விக்ரமோட போர்ஷன் அவ்வளோ இல்லை, பட் இருக்கிற அவர் வந்திருக்கிற சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. டைலாக் சாங்ஸ்லாம் பெருசாக இல்லை. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து எதுக்காக இதை பண்ணுறாங்கிறதுக்காக காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பட் நீங்கள் அந்த மாஸ் சீனு பார்த்தீங்கன்னா விக்ரமோட அந்த மாஸ் சீன் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு கதை ஒன்றும் புரிகிற மாதிரி தெரில. புரியுது கதை என்னென்னா, ஸ்லோவாக ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷன் கண்டுபிடிக்கக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. குயிக்காக முடிஞ்சிருது படம். செகண்ட் ஆஃப் ஓகே, நல்லா இருந்தது. அதோட பேக்கப் இருந்தது கொஞ்சம். செகண்ட் ஆஃப் தான் ஃபுல்லாக படமே சின்ன படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒருத்தவங்க அப்படியே கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போதே படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃபில் எல்லாமே கேரி ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். இல்லை, அவ்வளோ சீன்ஸ் தான் இருக்கு. ஆனால் அந்த எல்லா சீன்ஸுமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. அதுதான், அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் ஸ்லோவாக இருக்குன்ற சொன்னாங்கன்னா, பட் இந்த சீன்ஸ் வந்து அது ரொம்ப ஆட் அட்வான்டேஜாக இருக்குது இந்த படத்துக்கு. சாங் சூப்பராக இருக்குது. அவருடைய அந்த மாஸ் சாங் ஒன்று இருக்கும், அந்த ரெண்டு சாங் அதுவுமே ரெண்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7.5 out of 10 கொடுக்கலாம். விக்ரம் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. ஓவராலாக போர் அடிக்காமல் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா போச்சு. ஆ இல்லை, ஸ்லோவாலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இட் ஓவரால் இட் வாஸ் வெரி விக்ரமாக பார்க்கலாம். நல்ல சீன்ஸ் நல்லா இருந்தது படம். நல்லா பார்க்குறேன் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது. நல்லா பார்த்து இல்லை, விக்ரம் சாரோட போர்ஷன் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது, கொஞ்சம் விக்ரம் சாரோட போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கம்மியாக இருந்தது, பட் நல்லா த்ரில்லிங்காக இருந்தது படம். நல்லா ஆக்டிங்கு விக்ரம் சூப்பராக பண்ணியிருந்தார். கதை ரொம்ப கம்மி. கதை புரியாதுன்னு சொல்கிறத ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான். ஆக்டிங் லெவல் விக்ரம் சூப்பர். இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்கலாம் விக்ரமுக்கு. மிச்சபடி அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் சாங்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸ்டண்ட்டே கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. விக்ரம் ஆக்ஷன் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக அவர் கொஞ்சம் சின்ன வருவார். ஆனால் வர சீன் எல்லாமே நல்லா மாஸாக இருந்துச்சு, நல்லா கெத்தாக இருக்கும். சாங்ஸ் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக அப்படியே ஸ்லோவாக ஆரம்பித்து லாஸ்ட்டில் எண்டில் ஒரு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நல்லா இருந்துச்சு படம். விக்ரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பாடி ஷேப்லேருந்து அவருடைய ஸ்டைல்லேருந்து எல்லாமே மாஸாக இருக்குது. விக்ரம் ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது, அதுதான் ஒன்று. பட் எந்த இடத்துலையும் திரைக்கதையில் தொய்வே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரியாக டேரக்டர் கொண்டு போயிருக்காரு. டேரக்டருக்கு ரெண்டாவது படம் மாதிரியே தெரியல. ஒரு 10 படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நாசருடைய சன் அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு படம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இந்த படத்தில். பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து ரொம்ப அடிச்சுக்கவே முடியாது. ஜிப்ரன் வந்து பண்ணியிருக்காரு. ஜிப்ரன் வந்து நம்ம ஒரு 10 படம் 15 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் ரொம்ப கொடுத்துருக்காரு.